வெல்கம் டுசி ஜேனல் இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ரெட் டெல் இது மோரால்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கேட்ஃபிஷ் வகையில் ரொம்ப வேகமாக வளரக்கூடிய ஒரு மீன் தான் ரெட் டெல் கேட் சொல்லுவாங்க இந்த ரெட்டெல் கேட் ஃபிஷ்ஷில் டூ டைப்ஸ் அதாவது அல்பினோ ஒன்று ஒரு சாதா இந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் ஒன்று இந்த கேட் ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ஃபுட் ப்ளஸ் ஃப்ரோசன் ஃபுட் எல்லாமே சாப்பிடும் பட் இது வந்து ஒரு ப என்ன சொல்கிறது இதோட நேட்டிவ் என்னென்னா ஃபாரினில் பாண்டு ரிவரில் இருக்கக்கூடிய ஒரு ஃபிஷ் தான் இது நிறைய பேர் வந்து வீட்லேயும் வளர்க்குறாங்க ஃபாரினர்ஸ் பட் இருந்தாலும் இந்த ஃபிஷ்ஷஸ் வந்து பெருசாக வரும் அதாவது எப்படின்னா நம்மளோட பெருசாக கூட வளரும் அதாவது பாண்டு ரிவரில் இருக்கும்போது பட் நம்ம கேப்டில் இருக்கும்போது எவ்வளோ நாட்டு ஒரு பத்து டென் ஃபீட் வரைக்கும் மேக்ஸிமம் ரீச் ஆகும் எப்படியும் ஏன்னா என்ன சொல்கிறது நமக்கு ஸ்பேஸ் கொடுக்க கொடுக்க என்ன ஆகும்னா வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் அது வந்து சீக்கிரமாக வளரும் இந்த ஃபிஷ்ஷஸ்லாம் சின்னதாக இருக்குது சைஸில் தான் கிடைக்கும் பட் இது சின்ன சைஸில் சூஸ் பண்ணிட்டிங்கன்னா அது வளர வளர பெருசைட்டே இருக்கும் அதாவது மற்ற விட இது கொஞ்சம் வேகமாக வளரும் அதுதான் மெயின் ரீசன் இதுக்கு ஃபீ ஃபீடிங்லாம் பொறுத்த வரைக்கும் நம்ம லைஃப் ரெட் கொடுத்தா நல்லா எடுத்துக்கும் மற்ற ஃபீ ஃபிஷஸோட வாய்க்குள்ளே போகாத ஃபிஷஸ்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த ஃபிஷ் வந்து நார்மலாக இருக்கும் பட் இந்த ஃபிஷ்ஷஸோட டே டேங்க் மேட்ஸ் பார்த்திங்கன்னா ஆஸ்கர் அந்த மாதிரி சிக்லெட் வெரைட்டிஸ்லாம் நிறையா விடலாம் பட் சிக்லெட் வந்து ப்ரீட் ஆகும்போது இந்த ஃபிஷ் வந்து என்ன பண்ணணும்னா அந்த ஃபிஷஸ்ஸோடைய எக்ஸு இல்லை ஃப்ரைஸ் ஏதாவது சாப்பிட்றோம் அதை மட்டும் பார்த்துக்கோங்க இது கூட போடும்போது என்ன மாதிரி ஃபிஷ்ஷஸ்லாம் போடலாம் அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு போடுங்க அது ஒரு மெயின் ரீசன் இருக்குது அப்புறம் இந்த ஃபிஷ்ஷஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் டேங்க்கில் வளர்க்க வேணாம் தான் நான் சொல்லுவேன் என்னுடைய சூஸ் பண்ணாதீங்க தான் சொல்லுவேன் ஏன்னா இது வந்து என்ன சொல்கிறது ரொம்ப பெருசாக வளரும் ப்ளஸ் வந்து இதுக்கு வந்து இப்போ தண்ணி சீக்கிரமாக இதாகிட்டே இருக்கும் ஒரு மாதிரி ஒரு டூ டைம் அதாவது ஒரு நா ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை தண்ணி சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அது ஒரு என்ன சொல்கிறது டாப் வைல் வச்சிங்கன்னா அது கொஞ்சம் பிரச்சனை இதை தவிர்க்கலாம் பட் இருந்தாலும் இந்த ஃபிஷ்ஷை சூஸ் பண்ணுறது பெ பெட்டரில் தான் ஏன்னா இது பெருசாகிட்டே இருக்குமா அதனால் உங்களுக்கு என்ன அப்டேட் பண்ணுற மாதிரியே இருக்கும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க இந்த ஃபில்ட்ரு வச்சுருப்பாங்க வாட்டர் பம்ப் இது மேலே போயிட்டு பஞ்ச் அதாவது மேலே போயிட்டு ஃபில்ட்ரு ஆகி தண்ணி கீழே ஆகிற மாதிரி சர்க்குலேட் ஆகிற மாதிரி வச்சுருக்காங்க இந்த மாதிரி வச்சுருந்திங்கன்னா கொஞ்சம் வாட்டர் களங்கள் ஆகிறதா நீங்கள் தவிர்க்கலாம் அப்புறம் இந்த ஃபிஷ்ஷை வந்து மேக்சிமம் என்ன சொல்கிறது பெரிய பெரிய ஃபிஷ்ஷஸோடு விடலாம் அலிகேட்டர் ஃபிஷ்ஷு அந்த மாதிரி ஒரு ப்ரிடக்டர் ஃபிஷ்ஷோடு நீங்கள் விடலாம் கண்டிப்பாக இந்த ஃபிஷ் வந்து நல்ல சர்வே ஆகும் அந்த என்ன சொல்கிறது ப்ரொடக்டர் ஃபிஷ்ஷில் நிறைய ஃபிஷ்ஷஸ் இருக்குது கண்டிப்பாக அதோடய லிஸ்ட்டு கொடுக்குறேன் அந்தமாரி ஃபிஷ்ஷோட நீங்கள் கண்டிப்பாக விடலாம் அது ஒன்றும் பிரச்சனை வராது பட் இருந்தாலும் நீங்கள் டேங்க் அப்டே கண்டிப்பாக அப்டேட் பண்ணணும் ப்ரொடெக்டர் ஃபிஷ்ஷும் நல்லா பெருசாக வளரும் அதனால் இந்த ஃபிஷ் வந்து அது கூட விடலான்றது ஒரு சஜஷன் தான் பட் இந்த இந்த ஃபிஷ் வந்து கொஞ்சம் நல்ல ஃபிஷ் தான் பார்க்க ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பட் குட்டியிலேருந்து கொஞ்சம் மேக்ஸிமம் சைஸ் ரீச் பண்ணுற வரைக்கும் தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃபால்ட் வர ஆரம்பிக்கும் கண்டிப்பாக அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க மேல இது போல் நிறைய அப்டேட்டட் வீடியோஸ் போடுறேன் உங்களுக்கு எந்த ஃபிஷ் பிடிக்குன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த ஃபிஷ்ஷை பற்றியும் கண்டிப்பாக நான் ரிவ்யூ போட ட்ரை பண்ணுறேன் யூ ஃபார் வாட்சிங் கீப் வாட்சிங் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மேலும் போல் நிறைய அப்டேட்டட் வீடியோஸ் பார்ப்போம் மறக்காம சேனல் லைக்கான கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க